ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான தேவ பிள்ளைகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வாரம் ஒரு கதை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறைக்கானல். மற்றவர்களின் குறைகளை காண்பதில் பலர் வெகு சமர்த்தர். குறைகளை குத்தி குத்தி பேசுவது இன்னும் பலருக்கு தனி கலை. நீ மற்றவர்களின் தவறுகளை ஒரு ஆள்காட்டி விரலால் சுட்டும்போது மூன்று விரல்கள் உன்னை நோக்கி சுட்டுகின்றன என்று ஒரு போதகர் அழகாக பிரசங்கம் செய்தார். நம் இயேசு பெருமான், உன் கண்ணில் இருக்கும் உத்திரத்தை முதலில் எடு, பின்பு பிறல் கண்ணிலுள்ள துரும்பை பார் என்றார். இக்கருத்தை விளக்கும் வண்ணமாக ஒரு தலைமை ஆசிரியர் தம் மாணவர்களுக்கு பொருட்பாட போதனை மூலம் கற்றுக் கொடுத்ததை என்னால் மறக்க முடியாது. தலைமை ஆசிரியர் வகுப்பினில் நுழையவும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி குமுறல்கள் எழுந்தன. ஆசிரியர் கரும்பலகில் ஒரு பெரிய வெள்ளைத்தாளை எடுத்து ஒட்டினார். அதன் ஒரு மூலையில் ஒரு கரும்புள்ளியை இட்டார். பின்பு மாணவர்களை பார்த்து, நீங்கள் கரும்பலகையில் என்ன காண்கிறீர்கள் என்று கேட்டார். கரும்புள்ளி சார் என்று அனைத்து மாணவர்களும் ஏகோபித்து குரல் கொடுத்தனர். ஒருவர் கூட இந்த கரும்பலகில் உள்ள வெள்ளைத்தாளை காணவில்லையா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். மாணவர்கள் மௌனமாயினர். குறைக்கானலை விடுத்து பிறரின் நற்குணங்களில் முதலில் காணுங்கள் என்ற கருத்தை ஆசிரியர் அழகுபட சுவையாக ஆணித்தரமாக மாணவர் மனதில் பதிய வைத்தார். ஆம், எனக்கு பிரியமுள்ள தேவஜனங்களே, லூக்கா 6:41 சொல்லப்பட்டது போல, உன் கண்ணில் இருக்கின்ற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துருமை பார்க்கிறதென்ன? எனக்கு பிரியமுள்ள தேவஜனங்களே, என்னையும் சேர்த்துதான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நாம் மற்றவர்களின் குறைகளை சுட்டி காட்டுவதை விட்டுவிட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த பாதையில் அழகாய் ஓடினாலே நம் வாழ்க்கை சீர்படும், ஸ்திரப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.